ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், AICTE வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்துட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக், டிப்ளமோ, ஸோ இந்த மாதிரியான இது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான வீடியோ வந்து போட்டிருக்கோம். நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயோ வந்துட்டு இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் அண்ட் மேலே ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில அடிஷ்னல் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த அதில் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான அதில் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அந்த ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலையும் அந்த சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து என்னென்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸும் தேவை அப்படிங்கிறதையும் சேர்த்து என்ன செஞ்சிடலாம்னா பார்த்துடலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வாரிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கும். இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இது AICTE, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்காக வந்துட்டு பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு டிகிரி ப்ளஸ் டிப்ளமோ இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க 1 இயர் வந்துட்டு அந்த கம்பெனியில் வந்துட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும், மினிமம் 1 இயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். ஸோ இது மாதிரி ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். AICTE, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனால் ரெகனைஸ் வாங்கப்பட்ட காலேஜஸில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம போய் படிக்க முடியும். அவங்க தான் வந்து ரெகனைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு NBA, நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படிங்கக்கூடிய இவங்களால் ரெகனைஸ் பண்ண அந்த கோர்சஸ் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க முடியும். வேறு எந்த கோர்சஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது. அவங்க ஒரு 3 கோர்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் படிச்சுக்கலாம், அது பிஇ, பிடெக்கில் ஆர் டிப்ளமோவில். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலேஜஸ் அது AICTE-ஆல் அப்ரூவ் பண்ணப்பட்ட இந்த கோர்சஸ் கொடுக்கக்கூடிய அந்த காலேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக அட்மிஷன் போட போகிறாங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வந்து அவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அட்மிஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமமே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மினிமம் 10 ஸ்டூடெண்ட்ஸாவது அந்த கோர்ஸுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஜாயின் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 30, மினிமம் 10ஆவது என்ன செஞ்சுருக்கணும், ஜாயின் பண்ணியிருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் அந்த கோர்ஸ் வந்து என்ன செய்யாது அப்படின்னா அட்மிஷன் கிடைக்காது. இன்னொரு முக்கியமான இந்த சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா கம்பெனியில், அந்த கம்பெனிக்கும் உங்கள் படிக்கக்கூடிய அந்த எஜுகேஷனல் காலேஜஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர்லேருந்து ப்ளஸ் ஒரு 25 கிலோமீட்டரு அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தூரத்தில் இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துக்கும், நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த அட்மிஷன் போட்டிருக்கக்கூடிய காலேஜுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 75 கிலோமீட்டராக இருக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 25 கிலோமீட்டர் சேர்க்கும்போது, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கவரேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் 30 மேலே பண்ணக்கூடாது, அண்ட் மினிமம் 10ஆவது ரசிச்சிருக்கணும் அப்படின்னா கோர்ஸுக்கு வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும், ஜாயின் பண்ணியிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது தெரியாமல் போயிருக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து என்ன செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிடெக், அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சுக்கலாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எடுத்து வரேன். அது வரைக்கும் பாய்.